வணக்கம். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் இறுதி தேர்வு நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு செய்யுங்க. சரிதா, வணக்கம். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இறுதி தேர்வு கட்டாயம் நடைபெறும் என்று மீண்டும் ஒரு முறை பள்ளி கல்வித்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் புதுச்சேரியிலே 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஆல்பாஸ் என்று அறிவிக்கப்பட்டது. காரணம், கொரோனா பரவல் அச்சம் காரணமாக அந்த பள்ளிகள் தாமதமாக திறக்கப்பட்ட காரணத்தாலும், பாடங்கள் முழுமையாக நடத்தப்படாத காரணத்தாலும் அந்த மாணவர்களுக்கு இந்த தேர்வுகள் இந்த ஆண்டு கிடையாது என்று புதுச்சேரி கல்வி துறை அறிவித்திருக்கின்றது. எனவே தமிழகத்திலும் அது போல 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுமா என்று கேள்வி எழுந்தது. அதற்கு பள்ளிக்கல்வித்துறை மீண்டும் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது. ஏற்கனவே 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எந்தெந்த பாடங்கள் எந்தெந்த தேதிகளில் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதிக்குள்ளாக இந்த தேர்வுகளை நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கிறது. எனவே திட்டமிட்ட அந்த தேதிகளில் கட்டாயம் தமிழகத்தில் தேர்வுகள் நடைபெறும். அதாவது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் இந்த தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய 3 வகுப்புகளுக்கு பொது தேர்வாக நடைபெறும். அதற்கான அட்டவணைகளும் ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போல 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த இறுதி தேர்வுகள் கட்டாயம் நடைபெறும். மாணவர்கள் அதற்கேற்றபடி தயாராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஆல்பாஸ் என்பது ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய நடைமுறை என்றாலுமே கூட அது தொடர்ந்து இந்த ஆண்டுமே அது தொடர்ந்து அந்த நடைமுறை இருக்கின்றது. எனவே 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தமிழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு இறுதி தேர்வு இருக்கிறது. எனவே மாணவர்கள் படித்து அந்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பது தேர்வுத்துறையினுடைய உத்தரவாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.